வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். கன்சிஸ்டன்சி எப்படி ஒரு விஷயத்துல மெயின்டைன் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பேங்க் எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு கையில எடுத்துருக்கோம், அதுல எப்படி கன்சிஸ்டன்சியா படிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மள சில பேர் இல்ல இல்ல பல பேர் பாத்தீங்கன்னா வந்து இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணாதனாலதான் நம்மளால ஃபோக்கஸ்டா வந்து படிச்சு கூடிய சீக்கிரம் கிளியர் பண்ண முடியல, சரிங்களா? ஸோ அந்த கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்றதுக்குன்னு முக்கியமான சில விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க கன்சிஸ்டன்சிக்கு உதாரணம் வந்து நம்ம சிடபிள்யூஜேவே எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு 2.5 வருஷமா வந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம், அதனால தானே உங்களுக்கு நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சி மற்றவங்களுக்கு நம்ம மேல ஒரு ட்ரஸ்டை உருவாக்கும். நிறைய பேர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நிறைய சக்சஸ் நமக்கு கிடைக்கும் கன்சிஸ்டன்சியா இருந்தா. பட்டாசு போடுறாங்க பாத்தீங்களா இல்லையா? ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை கரெக்டாக மெயின்டைன் செய்வது எப்படி? ஃபஸ்ட்டு விஷயம், ரியலாக நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? கண்டிப்பாக நான் ஒரு வருஷத்துக்குள்ளே, ஒரு 6 மாதத்துக்குள்ளே பேங்க் எக்ஸாமுக்கு வேலைக்கு போயிடணும் அப்படின்ற கோல் செட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோலை செட் பண்ணுங்க, சரியா? 20 நாளில் நான் பாஸ் ஆகி பேங்க் வேலைக்கு போக வேண்டும், 1 மாதத்தில் நான் பேங்க் உள்ளே போய் உட்கார வேண்டும், இந்த மாதிரி கோல் செட் பண்ணக்கூடாது. ரியலாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கோலை செட் பண்ணணும். நம்ம மைண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா வந்து ஆக்டிவாக அந்த வேலையை நம்மளை செய்ய வைக்கும். ஒரு 4 நாளில் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு 5 நாள் ஒரு விஷயம் நடக்குது, இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 5வது நாள் உங்களுக்கு நடக்கும்னா அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும், நல்ல கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுவோம். இதே ஒரு லாங் டேர்மாக ஒரு வருஷம் கழித்து நமக்கு நடக்கும் அப்படின்னா நம்மளை ஃபோக்கஸ்டாக படிக்க விடாது. அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வரணும். அது எப்படி வரும்? ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளை வந்து படி படி படி, நீ ஃபோக்கஸ் பண்ணு, உன் கோலை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்மளை செய்ய வைக்கிறதுக்காண்டியே நம்ம என்ன விஷயம் செய்யணும் தெரியுமா? நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடி ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துல சார்ட்டில் நிறையா கோட்ஸ் எழுதுவீங்க. டே போய் படிடா, டே வேலை வேணுமா வேணாமா, டே சாப்பிட தெரியுதுல அப்போ பிற்காலத்தில் சாப்பாடு வேண்டாமா, இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் எழுதி வைங்க. நானே உங்களை திட்டுற டைலாக்லாம் எழுதி வைங்க. கண்டென்ட் சம்மந்தமான நிறையா விஷயம் அந்த சார்ட் பேப்பரில் எழுதி வைங்க. நம்ம படிக்க வேணான்னு சோம்பேறித்தனமாக படுத்தாலும் நம்ம சுற்றி உள்ள அந்த சார்ட்டு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சரி படிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப் டிபியாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், உங்கள் மொபைல் வால்பேப்பராக இருக்கட்டும், அதுலேயும் கூட உங்களை படிக்கிறதுக்கு தூண்டுற மாதிரியான ஒரு வால்பேப்பரை வைங்க. இப்படி தான் கன்சிஸ்டன்சியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நம்மளாக போய் உட்காந்து படிக்கணும்னா படிக்க நம்ம மூளை ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தூண்டுறதுக்கு நிறைய விஷயத்த நம்மளை சுற்றி ரெடி பண்ணி வைக்கணும். நமக்கு வேணும்னா நம்ம தான் போராடணும். நமக்கு வேணும்னா, அதாவது நமக்கு தேங்காய் வேணும்னா நம்ம தென்னை மரம் ஏறி ஆகணும் குமார், அடுத்த வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன் எனி டைமும். நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம தான் உழைக்கணும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த கன்சிஸ்டன்சியாக படிக்கிறது, தினமும் எடுத்து படிக்கிறதுக்கு உங்கள் சரௌண்டிங்கை சுற்றி நீங்கள் என்னென்ன பொருள் டெய்லியும் யூஸ் பண்ணுறீங்களோ, எந்தெந்த இடத்துல போய் உட்காருங்களோ, எல்லா இடத்துலையும் உங்களை படிக்க தூண்டுறதுக்கான அந்த கோட்ஸு இல்லை அந்த சிலபஸ் பேப்பரு இல்லை சிலாஜிசத்தை எழுதி ஒட்டு. அதை பார்க்கும்போது சரி சிலாஜிசம் இதில் என்ன டவுட்டாக இருக்குது, சரி போய் சால்வ் பண்ணி பார்ப்போம், இப்படியாவது ஒரு படிக்கிற எண்ணம் வரும். செகண்ட் விஷயம், இந்த அலாரம் செட் பண்ணுறது, சரிங்களா? அலாரம் செட் பண்ணுறது மீன்ஸ் இந்த ரிமைண்டர்னு சொல்லுவாங்க இங்கே இங்கிலீஷில், அலாரபு இங்கிலீஷ் தான், நான் அதை லோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறேன். அலாரம் செட் பண்ணும், உங்களுக்கு தெரியும், சரிங்களா? உங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்திரிப்பீங்க, எந்த நேரத்தில் தூங்குவீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ காலையில் நான் 8:30 எந்திரிப்பேனா, 8:30 எந்திரிச்சோடனே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஸோ அலாரத்தில் வந்து டப்புன்னு 8:30 செட் பண்ணணும். அடுத்து 10 மணிக்கு நான் ரீசனிங் படிக்கணும், 10 மணிக்கு ஒரு அலாரம் செட் பண்ணுங்க. 1 மணிக்கு திரும்ப வந்து நான் சாப்பிட போகணும், சாப்பிட்றதுக்கு அலாரத்தை செட் பண்ணேன். அடுத்து 3 மணிக்கு வந்து நான் வந்து ஆப்டி போட்டு பார்க்கணும். திரும்ப ஒரு 4 மணிக்கு நான் கரண்ட் பேச படிக்கணும். இந்த மாதிரி அலாரம் செட் பண்ணுங்க. பொய்யால நம்ம ஒரு மாதிரி சோம்பேறித்தனமானாலும் அலாரம் அடித்தோடனே அதுக்காண்டியாவது நம்ம போய் எதையாவது புக்கை திறந்து உட்காருவோம். நம்மளை ஒரு குத்துறதுக்கு ஆள் வரமாட்டான். அந்த சரௌண்டிங்ஸை நம்ம செட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா? 3வது விஷயம், உங்களுக்குன்னு ஒரு மென்டார், ஒரு மோட்டிவேட்டரை வந்து நீங்கள் செட் பண்ணுங்க, சரியா? கண்டிப்பாக வெளியே இருந்து ஆள் வர முடியாது. உங்கள் காதலன் காதலியோ இல்லை உங்கள் நண்பர்களோ, முக்கியமாக நம்ம அப்பா அம்மா தான் எனி டைமும் நம்ம கூட வீட்டில் இருப்பாங்க, இல்லை தம்பி தங்கச்சிகள் இருப்பாங்க, அவங்க நமக்கு வந்து வம்புழுக்கிறதுக்கே வேலையாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்பா அம்மாவை வந்து ஒரு மென்டாராக செட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா,
அம்மா நான் இப்படி எந்திரிக்கிறேன், நான் படிக்கிறேன்னு என்னை பாருமா, பார்த்துட்டு சாயந்தரம் சொல்லுமா, நான் நல்லா படித்தேன் அன்னைக்கு ஃபுல்லான்னு என்னை ஒரு ஒரு மோட்டிவேட் பண்ணுமா, இப்படி உங்கள் வீட்டில் சொல்லுங்க சரிங்களா. இதை நான் சொல்லும் போது லூசுத்தரமாக இருக்க மாதிரி இருக்கும், லூசு மாதிரி உழைச்சாதான் பாஸ் ஆக முடியும். புரிஞ்சா நான் சொல்றது, நமக்கு கன்சிஸ்டன்சியாக உட்கார முடியல. அப்போ இதெல்லாம் செஞ்சுதானே நம்ம கன்சிஸ்டன்சி கிரியேட் பண்ண முடியும், கரெக்டு தான் நான் சொல்றது. நம்ம ஒழுங்காக உட்கார மாட்டோம்ல, அப்போ லூசு மாதிரி கஜினி மாதிரி எதையாவது எழுதி வச்சு ஏதாவது பண்ணாதான் நமக்கு அந்த படிக்கணும், நம்ம கோலை அச்சீவ் பண்ணணுன்ற எண்ணம் அடிக்கடி காதில் ஒழிச்சு கொண்டே இருக்கும், நம்ம கண்ணில் தெரிந்து கொண்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ தயவு செய்து உங்களுக்குன்னு ஒரு மென்டாரை செட் பண்ணுங்க, உங்களுக்குன்னு ஒரு சேனல் யூடியூப் சேனலில், உங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ், அங்க நாம் டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். போய் இப்ப CWJ சேனல் இருக்குன்னா டெய்லியும் உள்ள வந்து பாருங்க, ஏதோ ஒரு வேர்டு உங்களுக்கு படிக்கணும்ன்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தும். நான் சொல்றது புரியுதா? நீங்க கொஞ்சம் நல்லா அந்த பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்ட பிறகு ஒரு அசால்ட் வருது, அந்த அசால்ட்டை கடந்து வந்துட்டீங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அந்த அசால்ட்டு தன்மையிலேயே முடியலை அப்படின்னு நின்ட்டீங்கன்னா கண்டிப்பா கஷ்டம். ஸோ நான் சொல்ற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. என்ன சொல்றேன், சிம்பிளா தான் சொல்றேன். வீட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டோ இல்லை டேபிள்ஸோ இல்லை ஸ்கொயர்ஸோ சார்ட்ல எழுதி ஒட்டுங்க, சில டைலாக்ஸ்லாம் வந்து சார்ட்ல எழுதி ஒட்டுங்க. டெய்லி அதை பார்க்கும் போதே படிக்கலான்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும் சரிங்களா. அப்படி வரல, எரும மாடியில் மழை பெய்ந்தது போல் இருந்தோம்னா பேங்க் வேலை கிடைக்காது. ஓப்பனாக சொல்லிட்டேன், அதை பார்க்கும்போது சரி எடுத்து படிப்போம் அப்படின்னு நமக்கு தோணும் சரிங்களா. எந்த இடத்துல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, பாத்ரூம்லேயே உட்கார்ந்துருக்கீங்க, அடிக்கடி உங்களுக்கு வயிறு கலக்கும்னாலும் பாத்ரூம்ல ஒரு சார்ட் எழுதி ஒட்டி வச்சிருங்க. அதை பார்க்கும் போதே ஐயோ நம்ம பாட்டுக்கு பாத்ரூம்ல உட்காந்துருக்கு போய் படிக்கணும்டா அப்படின்னு நமக்கு தோணும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த அலாரம் செட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள் அறியாம இந்த விஷயங்கள்லாம் செய்யும் போது லைட்டாவது சரி படிப்போம், எதையாவது எடுத்து உட்காருவோம் அப்படின்ற எண்ணம் வரும். அப்புறம் நீங்க ஃபோக்கஸ்டா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க கோலை கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். நான் சொல்றது புரியுதா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சில விஷயம்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த அலாரம் வைக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி இந்த பேப்பரில் ஒட்டி வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. முக்கியமாக இந்த பெண்கள் பையன்கள்லாம் கண்ணாடி பக்கத்தில் ஒட்டி வைங்க, ஏன்னா கண்ணாடி பார்க்காம நம்ம அழகை நம்ம ரசிக்காமல் இருப்போமா? கண்டிப்பாக போய் பார்ப்போம். அப்போ கண்ணாடி பக்கத்தில் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடி பார்த்து தலை சிரிக்கிட்டு இருக்கும்போதே சரி போய் படிப்போம் அப்படின்ட்டு போவோம். அதனால சுத்தி சரௌண்டிங்ஸ் இந்த கஜினி சூர்யா மாதிரி ஒரு லூசுத்தனமா வித்தியாசமா கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம படிக்கணும், நமக்கு வேலை வேணும். ஸோ இப்படிலாம் கிரியேட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. ஸோ நான் சொல்றது லூசுத்தனமா இருக்கலாம், நான் பேசுறது லூசுத்தனமா இருக்கலாம், ஆனால் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க மாசத்தனமா இருப்பீங்க, மாசம் வேலையை வாங்கிட்டு போவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின்.